கப்பல் கட்டும் கலை. தமிழர்கள் முற்காலத்திலே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். இதனை கலஞ்சை கம்மியர் வருங்கேன கூயி என்னும் மணிமேகலை அடியால் அறியலாம். பெருந்திரளான மக்களையும் பொருள்களையும் ஏற்றி செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர்கள் உருவாக்கினர். நீண்ட தூரம் கடலிலேயே செல்ல வேண்டியிருந்ததால் கப்பல்களை பாதுகாப்பானவையாகவும் வலிமை மிக்கவையாகவும் உருவாக்கினர். நீண்ட தூரம் செல்றனால அதுவும் நம்ம கடல் தண்ணி எந்த மாதிரி தண்ணி உப்பு நீர் தண்ணி சரியா, அதனால அது வந்து பாதுகாப்பானவையாகவும் இருக்கணும். எந்த ஒரு சீற்றத்துக்கும் எந்த ஒரு நம்ம கடல் வாழ் உயிரினங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அதோட எந்த ஒரு என்ன சொல்றது அச்சுறுதலுக்குமே அது எதுவும் பாதிக்காத வகையா இருக்கணும். அதான் பாதுகாப்பானவையாகும். இந்த ஒரு புயல் மலை இல்லை வந்து ஒரு திமிங்கலம் ஏதாவது வந்து நம்ம கப்பலை அட்டாக் பண்ணால் கூட அது பாதுகாப்பானவையாக இருக்கணும். வலிமை மிக்கவையாகவும், நம்ம அடிக்கிற காற்று அந்த அலை அது எவ்வளோ இருக்கும், அது ஃபோர்ஸாக இருக்கும், அதுக்கெல்லாம் வலிமை மிக்க ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக நம்ம கப்பல்களாக இருக்கிற மாதிரி உருவாக்கினாங்க. கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர். கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்பு அடையாமல் மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர். தண்ணீர்லயே இருக்கிறனால தண்ணீர்லயே மரம் இருந்தா என்னாகும், ஊறி அது வந்து கொஞ்ச நாள்லயே வந்து அப்படியே இதாயிடும், ஸ்பாயில் ஆயிடும் இல்லையா, உடஞ்சிடும். இப்ப நம்ம ஒரு குச்சி தண்ணியிலே இருந்தா என்னாகும், அப்படியே அழுகின மாதிரி ஆகி உடஞ்சிரும்ல, இல்லைன்னா அது மேல பூஞ்சைகள்லாம் வந்துடும். நம்ம பாக்குறோம்ல இந்த காளா மாதிரி இல்லைன்னா இந்த பாசி மாதிரியெல்லாம் உருவாகும், அதெல்லாம் என்ன பண்ணும், அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரத்தை அரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும், அதை ஸ்பாயில் பண்ணிடும். அதெல்லாம் பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி எந்த வகையான பாதிப்பும் அடையாத மரங்களா அவங்க தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணாங்க. நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். நீர்மட்ட வைப்பு இருக்குன்னா நீரோட அந்த மட்டத்து வரைக்கும் இருக்கிற இதுக்கு என்ன மாதிரி மரங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். ஏன் இதில் நீ பார்க்குற எல்லா மரங்களுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான மரங்கள், அது வந்து எந்த பாதிப்பும் வராத மாதிரியான மரங்கள், அது ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதோட வலிமை. இப்போ நம்ம இதே வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நம்மளோட முருங்கை மரத்தை யூஸ் பண்ண முடியுமா, ஏன்னா அது வலிமை, அதுவும் ஒரு மர வகை தான், ஆனால் அதோட வலிமை என்ன நமக்கே தெரியும், அது நம்ம ஒரு கிளையை இழுக்கும்போது அது உடஞ்சிரும். ஆனால் அப்படி இருக்க முடியாது, நம்ம யூஸ் பண்ணுற மரங்கள் கப்பல்கள் அதுவும், அதனால தேர்ந்தெடுத்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வீட்டோட கதவுக்காக இருக்கட்டும், ஜன்னலுக்காக இருக்கட்டும், எந்த மாதிரி மரங்கள், தேக்கு, இந்த மாதிரி மரங்கள் தானே யூஸ் பண்ணுறோம். ஏன்னா எல்லா விதமான சூழ்நிலைக்கும் அந்த காலநிலைக்கும் ஏற்ற மாதிரி, அது வெயிலாக இருக்கலாம், வெயிலாக இருந்தால் வெப்பத்தை தாங்கணும், மழையாக இருந்ததுன்னா அதோட என்ன சொல்லணும், அந்த மழைகால நம்ம நார்மலாக கதவு வந்து மூடும் போது திறக்கும் போதும் மழை காலம்னா ஒரு மாதிரி இருக்கும், வெயில் காலம்னா, மழை காலம்னா கொஞ்சம் நீண்ட மாதிரி ஆகும், இந்த மாதிரிலாம் மாறும் மரங்கள். ஸோ அந்த மாதிரி எதுவுமே எந்த பாதிப்பும் அடையாத மரங்களாக தேர்ந்தெடுத்து செலக்டிவாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க கப்பல் செய்கிறதுக்கு. பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர். அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர். கண்ணடை என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும். கண்ணடை என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள். இப்ப நம்ம ஒரு மரத்தை வெட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த உள்பகுதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ரவுண்ட் ரவுண்டா டார்க் கலர் எல்லாம் சர்க்கிள் மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் தான் சொல்றாங்க. மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர். சுழினா என்ன, அந்த 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 மரம் வந்து பிளைனா இருக்கணும்,
எந்த அந்த முரடு மாதிரி ஒரு சின்ன சின்ன அந்த குண்டா அங்கங்க மரத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு பிளைனா ஒரு நல்ல நீ இதான மரமா அவங்க செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர். நீளம் அகலம் உயரம் கண்டிப்பா இவ்வளவு இவ்வளவு நீளமா இருந்தா இவ்வளவு அகலம் தான் இருக்கணும், இவ்வளவு அகலம் நீளம் இருந்தா இவ்வளவு உயரம் தான் இருக்கணும்னு ஒரு கணக்கீடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு காகித கப்பல் பண்ற, அப்ப என்ன ஆகும், நீ ஒரு பக்கம் உயரம் கம்மி பண்ணிட்டீன்னா அது தண்ணியில போகும்போது என்ன ஆகும், அந்த கம்மியா இருக்க பக்கம் சாஞ்சி தண்ணி உள்ள போய் கவுந்துரும் கப்பல். அந்த மாதிரிலாம் ஆகாம இருக்கா சரியான நீளம் அகலம் உயரங்களை அவங்க கணக்கிட்டு அதுக்கென சில கணக்கு அந்த அளவிடுறதுக்கான முறைகள்லாம் வச்சிருக்காங்க. அதை வச்சு அந்த அந்த கணக்கீடு அளவுல தான் அவங்க படகை தயாரிக்கிறாங்க. இவற்றை தச்சு மூலம் என்னும் தச்சு மூலம் என்னும் நீட்டளவையால் கணக்கிட்டனர். பெரிய படகுகளில் முன்பக் பக்கத்தை யானை குதிரை அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு. கரிமுக அம்பி பரிமுக அம்பி என்றெல்லாம் இவை அழைக்கப்பட்டன. கரிமுக அம்பினா யானையோட முகம் அமைப்புல இருக்கிறது, பரினா என்ன குதிரை முகத்தோட வச்சிருக்கிறது. இது எல்லாமே அவங்களோட கலைநயத்தை, ஒரு பொருளை ஒரு பிளைனாவே பண்ணிட்டு போயிடலாம் ஆனா அதுக்குன்னு ஒரு கலைநயத்தை ஒரு வடிவத்தை கொடுத்து அதை ரொம்ப அழகாக்குறாங்க. மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே தேங்காய் நார் பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அரைந்தனர். ஒரு பலகையும் இன்னொரு பலகையும் நம்ம சேர்த்தும் போது என்ன இருக்கும், நம்ம எவ்வளவுதான் ஆணி வச்சு அடிச்சாலும் ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்ல தண்ணி உள்ள போகிறதுக்கான தன்மை இருக்கும் கண்டிப்பா இல்லையா. அதையெல்லாம் இல்லாம பண்றதுக்காக ரெண்டு பலகைக்கு நடுவுல ஒன்னோட ஒன்னு என்ன பண்ணிருக்காங்க, நடுவுல வந்து தேங்காய் நாறு பஞ்செல்லாம் வச்சு ஆணியால அரைஞ்சாங்கன்னா என்ன, அந்த ஆணியால அடிச்சு இணைக்கிறாங்க ரெண்டையும், ரெண்டு மரத்தையும் ஒன்னோட ஒன்னா. சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர். சுண்ணாம்பையும் சணலையும், சணல் கயிறு நம்ம தெரியும்னா சணல் கயிறு, அந்த இதையும் அரைச்சி ஒரு எண்ணெயோட கலந்து அடிப்பகுதியில பூசுறாங்க. எதுக்கு, எந்த ஒரு சின்ன தொலை கூட இருக்க, ஒரு சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே அவங்க இந்த சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து போடும்போது அதுல நீர் புகா தன்மை இருக்கும் கண்டிப்பா. அதுவும் எண்ணெய் வந்து தண்ணியோட இருக்கும்போது சேராது இல்லையா, அதெல்லாம் அதிக அவங்க அப்புறம் அப்பவே அதெல்லாம் கண்டுபிடிச்சி கப்பலோட அடிப்பகுதியில், அடிப்பகுதியிலனா அதுவும் ரெண்டு மூணு மரங்கள் சேர்ந்துதான் இருக்கும் அந்த ஜாயின் பகுதியிலலாம், அது இல்லாம சுத்தி மேல எல்லாமே பூசி விடுறாங்க. இதனால் கப்பல்கள் பொழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. இம்முறையை இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டியுள்ளார். இவ நம்மளுடைய இந்த முறையை பார்த்து வெளிநாட்டவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ பாராட்டுறாரு. இது மட்டுமா நம்மளோடது, இது மாதிரி நம்ம நிறைய கண்டுபிடிப்புகள் தமிழனோடது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கல்லணையில எப்படி அந்த அதோட அந்த அணையை இன்னைக்கும் கண்டு வைக்கிறாங்க, எப்படி அந்த காலத்திலேயே அவ்வளோ பெரிய பெரிய கற்களை உருட்டி போட்டிருக்காங்க, அந்த கற்களும் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து இருக்கு, அதுக்கும் அவங்க ஏதோ ஒரு கலவை, இதே மாதிரி ஏதோ ஒரு கலவை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாமே தமிழனோட பேரறிவு தான் காட்டுது. இரும்பு ஆணிகள் துருப்பிடித்து விடும் என்பதால் மரத்தாலான ஆணிகளையே பயன்படுத்தினர். இந்த ஆணிகளை தொகுதி என்பர். என்ன நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம், ஓகே நீர் புகாத ஒரு நல்ல சரியான மரத்தை தேர்ந்தெடுத்துட்டோம், பலகை பண்ணியாச்சு. ஆனா ரெண்டு பலகையும் சேர்த்துறதுக்கு என்ன வேணும், ஒரு ஆணி வேணும். அந்த ஆணி வந்து இரும்புல இருந்தா கண்டிப்பா அது துருப்பிடிக்கும். அதனால என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மரத்தாலான ஆணியை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மரத்தாலானது மரத்தையே ஆணி அளவுக்கு நுட்பமா செதுக்கி கூர்மையா செதுக்கி அதை ஒரு ஆணியாவே பயன்படுத்தியிருக்காங்க. இவ்வளவு சிறப்பு இல்லாது. பாய்மர கப்பல்கள் காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல்கள்
எனப்பட்டன. பெரிய பாய்மரம் பாய்மரம், திருக்கை திருக்கைத்தி பாய்மரம், காணப்பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர்கள் பயன்படுத்தினர். நீ போட்ல பாக்கலாம்ல, சில கப்பல்கள்ல அந்த துணி மாதிரி ஒண்ணு இந்த சைடுல இந்த பக்கம் இருக்கும், அந்த ஒரு நீளமான ஒரு கம்பி போகும் மேல, அதுல வந்து இந்த துணி மாதிரி வடிவத்துல இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த காத்தடிக்கிற திசைக்கு ஏத்த மாதிரி அவங்க அதை திருப்பிப்பாங்க. அது அது வந்து முழுக்க முழுக்க காத்துனாலே அது அது வந்து இயக்கப்படுற ஒரு வகையான கப்பல் தான், சின்ன வகை கப்பல் தான், அது பெருசு இல்லை சின்னதுதான். அது வந்து பாய்மரம் அப்படின்றாங்க. அந்த பாய்மரத்து வந்து காற்று அந்த காற்றுக்கேற்ற திசையில திருப்பி அவங்க அந்த படகு அந்த கப்பலை செலுத்திக்குவாங்க. பாய்மரங்களை கட்டும் கயிர்களும் பல வகையாக இருந்தன. ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, முட்டாங்கயிறு, மூட்டாங்கயிறு, மூட்டாங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு என்பவை அவற்றுள் சில. பாய்மர கப்பலின் பாய் கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளூ நம்ம இப்ப நிறைய வச்சிருக்கோம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டுறதுக்கு எல்லாமே. இப்ப வந்து பசைகள்லாம் இருக்கு, அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, மரப்பிசின். நம்ம மரத்துல பாப்போம்ல, வேப்ப மரத்துல, முருங்கை மரத்துல எல்லாம் ஒரு மாதிரி பிசின் மாதிரி அதுவே வந்திருக்குமே, பாத்திருக்கல நீ? அது நம்ம கெட்டியா இருக்கும் மேல பாக்க, அப்ப வந்து அதை உடச்சு பார்த்தா உள்ள பிசின் மாதிரி இருக்கும்ல, அதைத்தான் வந்து ஏதாவது எதையாவது இணைக்கணும். இந்த இப்போ வந்து இந்த பாய்மை இந்த பாய் பிஞ்சிருச்சுன்னா அது ஒட்டுறதுக்கு, இந்த கயிறு ஏதாவது விட்டு போகுதுன்னா அதை சரி பண்றதுக்கு எல்லாமே இந்த மரப்பிசினை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. கப்பலின் உறுப்புகள். கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. இரா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளுள் சிலவாகும். கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எரா எனப்படும். குறுக்கு மரத்தை பருமல் என்பர். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும். இந்த சுக்கான்ங்கிறது நம்மளோட காரோட ஸ்டாரிங் மாதிரி நாம வச்சுக்கோம். நம்ம நம்ம கப்பலில் பார்க்கும்போது நிறைய பார்க்குறோம்ல, நம்ம படத்துல எல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளோட அந்த நம்ம கார் இந்த ஸ்டாரிங் இருக்கலாம், அது மாதிரியே இருக்கும்ல, அது மாதிரி இந்த திசைக்கு திருப்புறதுக்கு. நம்ம இப்போ இந்த பக்கமா இப்போ ரைட் சைடு திருப்பணும்னா இந்த பக்கம் திருப்போம், லெஃப்ட் சைடு என்ன திருப்பணும்னா இப்படி திருப்பணும்ல, அது மாதிரி அதுதான் சுக்கான். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம் ஆகும். சமுக்கு என்னும் ஒரு கருவியும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகிறது. இது காந்த ஊசி பொருந்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். நம்ம காம்பஸ் பார்க்கறோம்ல, அந்த காம்பஸ் மாதிரியான ஒரு கருவியை தான் அவங்க வந்து சமுக்குன்னு சொல்றாங்க. அந்த சமுக்கை வச்சுதான் நம்ம எந்த திசையில போறோம், எந்த திசையில போறது, அதை பத்தியெல்லாம் அவங்க அதை வச்சுதான் கணக்கிட்டு அவங்க அந்த திசையை நோக்கி பயணிக்கிறாங்க. சரியா? கப்பல் செலுத்துபவரை மாலுமி, மிகாமன், நீகான், கப்பலோட்டி முதலிய பல பெயர்களால் அழைப்பர். கப்பலை செலுத்தும் முறை. காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். இவ்வுண்மையை நளியிரு முன்னீர் நாவாய் ஊட்டி பலித்தொழில் ஆண்ட உறவோன் மருக
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து நீங்க என்ன காத்து அடிக்கலைன்னா நாம எங்களால கப்பலை இந்த நாவாயை ஓட்டி வர முடியாது நின்றுடுவோம்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. நாங்க வந்து அந்த காத்துக்கு நாங்க எங்க போகணுமோ அதுக்கேத்த மாதிரி நாங்க அமைச்சு வர அளவுக்கான அறிவை பெற்றிருக்கோம் அப்படிங்கறத அந்த பாடலோட கருத்து, அந்த அந்த வரியோட கருத்து. இன்னும் புறப்பாடல் அடிகளில் வெண்ணிக்குயத்தியார் குறிப்பிடுகிறார், கடல் கடல்களில் காற்று வீசும் திசை, கடல் நீரோட்டங்களின் திசை ஆகியவற்றை தமிழர்கள் தம் பட்டறிவால் நன்கு அறிந்து அவற்றுக்கேற்ப உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை செலுத்தினர். தமிழர்கள் தம் பட்டறிவால் நன்கு அறிந்து, பட்டறிவுனா என்ன, நம்ம உனக்கு பட்டாதான் புத்தி வருங்கிற மாதிரி அப்படின்னா என்ன, அனுபவ அறிவு. அவங்களோட பட்ட அறிவால அவங்க நன்கு தெரிஞ்சிருக்காங்க. நம்ம எப்படி நம்ம பாட்டி வந்து வாட்சே இல்லாம கூட பார்த்து சொல்லுவாங்கல்ல, அந்த சூரியனோட நிழல் அந்த போறத வச்சு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான். இது மாதிரி அவங்களுக்கு அவங்களோட பட்டறிவாலேயே இந்த காலத்துல செலுத்தணும், இந்த இந்த மாசங்கள்ல இந்த மாதங்கள்ல காற்று வந்து இந்த திசையில வீசும், இந்த சமயங்கள்ல புயல் இந்த மாதிரி வரும், அது எல்லாமே அவங்க அப்பவே அறிஞ்சு அதுக்கேத்த மாதிரிதான் அவங்க கப்பலை செலுத்திருக்காங்க. திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்தும் திசையை அறிந்து கப்பலை செலுத்தினர். கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த வானியல் அறிவையும் பெற்றிருந்தனர். வானியல் அறிவுனா வானத்தை பத்தினது அவங்களுக்கு. இப்ப நம்ம ஒரு கார் ஓட்டுறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா நமக்கு ரூல்ஸ், டிரைவிங் ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் அந்த ரோடோட இந்த இப்போ ஒரு சிக்னல் ஒரு போட்டிருப்பாங்களே, இங்க மே இங்க வந்து ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு, இங்க இவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகணும், இந்த மாதிரி எல்லா அறிவும் இருக்கும். அப்புறம் அவர் ஓட்டுற அந்த வாகனத்தோட அது ஒரு பிரேக் டவுன் ஆனா அல்லது ஒரு ப்ராப்ளம் இருந்தா தெரியும் இல்லையா? அந்த மாதிரி அந்த கப்பலை ஓட்டுற மாலுமிகளுக்கு இந்த வானிலை பத்தின அறிவு இருக்கு. அதாவது அந்த புயல் மலை அதை பத்தினது, காற்று வீசுற திசை, அது இல்லாம அவங்களுக்கு நம்ம இரவோட தோன்ற அந்த நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லையா, ஸ்டார்ஸ் பார்க்கறவங்க நைட்டு, அதனோட அமைப்பை வச்சியும் அவங்களோட திசையை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த அறிவு இருந்திருந்திருக்கு அப்பவே. கோள்களின் நிலையை வைத்து புயல் மலை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர். நம்ம கோள்களோட நிலையை வச்சுதான் நம்ம அந்த அப்பவே எல்லாமே கணக்கிடுவாங்க. இப்போ நம்ம இப்போ கேலண்டர், இங்கிலீஷ் கேலண்டர் யூஸ் பண்றோம், அப்பெல்லாம் தமிழ் கேலண்டர் தான் இருக்கும். பஞ்சாங்கம் அதை வச்சுதான் இந்த நாள் நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாமே அதப்ப நம்மளோட பஞ்சாங்கத்தை வச்சுதான் நம்ம செய்வோம். அது எல்லாமே ஒரு கணக்கு. கணக்கு எப்படி வந்திருக்கும், ஒரு 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 செய்முறை எப்படி, ஒரு முறைன்னு எப்படி வரும், அது திரும்பி திரும்பி அவங்க அதை செஞ்சு பார்த்து அவங்க அனுபவிச்சு, ஓகே இப்போ இந்த சமயத்துல இப்படிதான் நடக்கும், இப்போ அமாவாசை வரும், எப்பயோ கேலண்டர்ல எடுத்து பார்த்தாலும் தெரியும், இன்னும் இத்தனை வருஷம் கழிச்சாலும் இந்த மாசத்துல எப்போ அமாவாசை வரும்னு அவங்களால சொல்ல முடியும். அந்த அளவுக்கான அந்த கோள்களோட நிலையை வச்சு அவங்க அந்த நம்ம கோள்கள்லாம் பிளானட்ஸ் தான், அந்த பிளானட்ஸோட அமைப்பை வச்சு அவங்களால அதை கணிக்க முடிஞ்சிருந்துச்சு, அததான் சொல்றாங்க. கலங்கரை விளக்கம். கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கம் ஆகும். கலங்கரை விளக்கம்னா லைட் ஹவுஸ், நம்ம பார்த்தோம்ல மெரினால லைட் ஹவுஸ் பார்த்தோம்ல, அதுதான் கலங்கரை விளக்கம். அதுல எப்பவுமே என்ன ஆகும், அந்த உள்ள அந்த அந்த மேல லைட் வந்து சுத்திட்டே இருக்கும்ல, அது எதுக்குன்னா தூரத்துல வர கப்பல்களுக்கு அது வந்து சிக்னல் கொடுக்குது, இங்கதான் இங்கதான் இருக்கு, இங்கதான் என்ன இருக்கு, துறைமுகம் இங்கதான் இருக்கு, போர்ட் இங்கதான் இருக்கு அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாங்க தூரத்துல வரவங்களுக்கு. இப்ப நிறைய இடத்துல இருக்கும், ஆனா வெளி ஒரு லைட்டா எல்லாம் ஏன் சுத்துறத காட்டுறாங்க. இப்ப ஒரு லைட்டு வந்து வேற இடத்துல கூட வச்சிருந்துருக்கலாம் ஒரு ஒளிங்கிறது, ஆனா இது வந்து சுத்தி வந்து சுத்தும் போது அவங்களுக்கு சிக்னல் மாதிரி கிடைக்குது இல்லையா, தெரியல அதுதான். உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளிவீசும் விளக்கினை
கொண்டதாக இது அமைக்கப்படும். ஒளி வீசுற மாதிரிதான் இருக்கும், சரியா? களம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல். கப்பலை அழைக்கும் விளக்கு என்னும் பொருளில் இது கலங்கரை விளக்கம் எனப்பட்டது. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரை அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். இச்செய்தியை பெரிய கப்பல்கள் என்னாகும், அதோட அடிப்பகுதி வந்து இன்னுமே பெருசா இருக்கும், அந்த நீருக்குள்ள இருக்கிற பகுதி பெருசா இருக்கும், சரியா? அதனால என்ன பண்ண முடியும், ஆனா துறைமுகத்துக்கு வரும்போது என்ன ஆகும், கடலோட ஆழம் குறைஞ்சிருக்கும். ஆனா துறைமுகம் ஏற்படுத்தும் போதே அந்த இடத்துல ஆழம் பண்ணிருப்பாங்க. அப்ப கூட சில வகையான பெரிய கப்பல்களால வரும்போது அங்க தர தட்டிடும் சொல்லுவாங்க. சில சமயம் தர தட்டிடுச்சு, கப்பல் அங்கே நிக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது என்ன ஆகும்னா, அதோட அடிப்பகுதி, ஆக்சுவலி கப்பல் என்ன ஆகணும், மிதக்கணும் தண்ணியில. ஆனா சில நம்ம துறைமுகத்தை ஆழப்படுத்தியிருந்த போதிலும் சில கப்பல்கள் அதை விட இன்னுமே பெருசா இருக்கும். அதோட அடிப்பகுதி தர தட்டுற மாதிரி இருந்தா அவங்க கொண்டு வர மாட்டாங்க, அங்கேயே கொஞ்சம் உள்ளேயே நிறுத்திடுவாங்க. அந்த போது என்ன பண்ணுவாங்க, அந்த கப்பல்கள்ல இருக்க அந்த பொருட்கள் எல்லாம் எப்படி எடுத்துட்டு வருவாங்க, இந்த சின்ன சின்ன போட்டெல்லாம் அனுப்பிச்சு அதுல இருந்து அந்த தோணிகள்லாம் அதுல மாத்தி, அதுல இருக்க பொருட்கள்லாம் அதுல மாத்தி கொண்டு வந்து சேர்த்துவாங்க கரைக்கு. அததான் களம் தந்த பொற்பரிசம் களி தோணியால் கரை சேர்க்குந்து அப்படிங்கிறாங்க. பெரிய பொற்பரிசத்தையே களம் கொண்டு வந்திருக்கு, எவ்வளவு அந்த பெரிய கப்பல் கொண்டு வந்ததை யார் கொண்டு வந்து கரை சேர்த்துறாங்க, அந்த தோணியில கொண்டு வந்து தோணியில அந்த பொருட்களை மாத்தி தான் கரை சேர்த்துறாங்க அப்படின்னு புறநானூறு கூறுகிறது. முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டுமின்றி போர் புரியவும் கப்பல் பெரிதும் பயன்பட்டது. ஆனால் இக்காலத்தில் பெரும்பாலும் பொருள்களை ஏற்றி செல்லவே கப்பல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றை சரக்கு கப்பல்கள் என்பர். போருக்கு பயன்படும் பெரிய கப்பல்களும் இன்று உள்ளன. நம்ம நேவி இப்போ நம்ம சொல்றோம்ல, நம்மளோட இந்தியாவோட கப்பல் படைன்னு சொல்றோம்ல, அவங்க வந்து சில சமயம் நம்ம நியூஸ்ல கூட கேட்போமே, இந்தியாவும் சைனாவும் சேர்ந்து வந்து இந்திய பெருங்கடல்ல அவங்க போர் ஒத்திகை பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. யுஎஸ் நேவி கூட சேர்ந்து அவங்க போர் ஒத்திகையில ஈடுபடுறாங்க அப்படிலாம் கேள்விப்படுறோம்ல. அது போல எல்லா நாட்டுக்கும் கப்பற்படைன்னு ஒன்று இருக்கும், ஸோ அது போருக்காக பயன்படுத்துவாங்க. நம்ம நீர்மூழ்கி கப்பல்லாம் பார்க்குறோம்ல, உள்ளேயே போய் நம்மளோட எதிரி நாட்டை அடிக்கிறதுக்கான பெரிய அணு இதை சுமந்துட்டு போகிற மாதிரியான கப்பல்கள்லாம் இருக்கு, அந்த மெரைன் இதெல்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் தான் போருக்கு பயன்படக்கூடிய பெரிய கப்பல்கள். அது தவிர நம்ம பெரும்பாலும் ஆனால் கப்பல்கள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா சரக்கு கப்பல்கள் தான். நம்ம ரோட்டில் பார்க்குற பெரிய பெரிய கண்டெய்னர் கொண்டு போகிற லாரிகளில் இருக்க அந்த கண்டெய்னர் ஒன்று இருக்கு இல்லையா, அது பார்த்தா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த கப்பல். அது மாதிரி பல நூறு ஆயிரம் அந்த மாதிரி கண்டெய்னர்ஸை ஒரு கப்பல் எடுத்துகிட்டு போகும். அந்த மாதிரி பெரிய சைஸான கப்பல்கள் இருக்கும். ஆனால் நம்ம பெருசாக நம்ம வந்து பயணம் பண்ணுறதுக்கு கப்பலை யூஸ் பண்ணுறது இல்லை. அது ஏன்னா இது ரொம்ப நாள் எடுத்துக்கும் இல்லையா. ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி நம்ம தாத்தாலாம் சொல்லுவாங்க இல்லையா, இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மலேசியா போகிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும், பத்து நாளாகவும் ஆகும், நாங்கள் அந்த காலத்தில் அப்படி தான் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போலாம் மலேசியாவுக்கு போகணும்னா எவ்வளோ நேரத்தில் போகலாம், ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் போயிடலாம். ஸோ மக்கள் வந்து இப்போலாம் வந்து காலத்தை வேஸ்ட் பண்ணுறதுக்கு விரும்பலை இந்த மாதிரி பயணத்தில். அவங்க எப்போவுமே அந்த மாதிரியான ஃப்ளைட்டில் போகணும், சீக்கிரமாக ரீச் ஆகணும், அவங்களோட டைமும் சேவ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி தான் பயன்படுறாங்க. அதனால் பெரும்பாலான கப்பல்கள் சரக்கு கப்பல்களாகவும், அப்புறம் எல்லா நாட்டிலையும் இதை வந்து கப்பல்கள் வந்து போருக்காகவும் ஒரு வச்சுருக்காங்க. இத்தகைய சீர்மிகு கப்பற்கலையில் நம் முன்னோர்கள் சிறந்து விளங்கினர் என்பது நமக்கு பெருமை அளிக்கும் செய்தி.
எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனாலும் நம்ம முந்த காலத்திலேயே நம்ம இதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்களா எக்ஸ்பர்ட்ஸாக இருந்திருக்கோம் நம்மளோட முன்னோர்கள். அதுதான் நம்மளோட பெருமை அளிக்கிற ஒரு செய்தி அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.